பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் விஸ்வரூபம் பற்றி இப்போது பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணனின் பிருந்தாவன லீலைகள் அனைத்துமே விசித்திரமானவை, ஆனால் தெய்வீகமானவை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதார மகிமையையும் தெய்வீக லீலைகளையும் புராண இதிகாசங்கள் அழகாக சித்தரித்துள்ளன. இவை ஒவ்வொன்றிலும் அற்புதமானதும் மெய்சிலிர்க்க வைப்பதுமான எத்தனையோ சம்பவங்கள் விளக்கப்படுகின்றன. பொதுவாக கண்ணனின் புராணத்தை கேட்கும் பொழுது தெரியாத எத்தனையோ சிறுகதைகள் காலம் காலமாக சொல்லப்பட்டும் பேசப்பட்டும் வருகின்றன. அவற்றை எல்லாம் நினைவு கூறும்போது மெய் சிலிர்க்கிறது. கண்ணன் அவதரித்த மண்ணில் நாமும் தோன்றியிருக்கிறோம் என்று எண்ணி அதற்காக பகவானுக்கு நன்றி செலுத்த தோன்றுகிறது. கண்ணன் நிகழ்த்திய ஒவ்வொரு லீலையிலும் ஒரு சிறிய பகவத்கீதை அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. குருக்ஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு முறையாக சொன்ன தத்துவங்களை அவ்வப்போது தான் நிகழ்த்திய அற்புத பால லீலைகள் மூலம் தெரிவித்திருக்கிறான் கண்ணன். இந்த சம்பவங்கள் அனைத்துமே கண்ணன் காட்டிய வழியாகவே அமைந்திருக்கின்றன. தோற்றத்திலே ஒரு சிறு குழந்தையாக காட்சியளித்த கண்ணன் பல்வேறு சம்பவங்களில் பல்வேறு வடிவங்களை எடுத்து அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறான். அவனுடைய உண்மையான ரூபம், குணம், நாமம் இவை ஒரு வரையறைக்கு உட்பட்டதல்ல. ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வ சித்யந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமஹ என்ற வாக்கியங்கள் கோவிந்தனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த விஸ்வத்தையே தன்னுள் அடக்கியவன் என்றும் விஸ்வம் முழுவதிலும் வியாபித்து இருக்கிறவன் என்றும் பொருள் தருகின்றன. குருக்ஷேத்திர யுத்தத்தில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடந்த போரிலே தர்மத்தின் பக்கம் நின்று போரிட்டனர் பாண்டவர். தர்மத்தின் பிரதிநிதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனின் தேரோட்டியாகி தர்மம் ஜெயிக்க உறுதுணை புரிந்தான். எல்லா திறமைகளை பெற்றிருந்தும் குருக்ஷேத்திர போரிலே பாசத்தினாலும் மாயையினாலும் கட்டுண்ட அர்ஜுனன் போரிட மறுத்து மனம் கலங்கிய போது அவனுக்கு உலகியல் தத்துவங்களை விளக்கி அவன் பயத்தை போக்கி வீரத்தோடு போரிடச் செய்தவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன்தான். அப்போது அவன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த மொழிகள்தான் பகவத்கீதை. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பல்வேறு அத்தியாயங்களில் கர்மயோகம், ஞானயோகம், தியானயோகம், விபூதி யோகம் போன்றவற்றை உபதேசித்த பின் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அர்ஜுனன் மனத்தில் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டினான் கண்ணன். இதன் பிறகுதான் பக்தி யோகத்தை உபதேசித்தான். பகவானின் விஸ்வரூப தரிசனத்தை கண்டு பரவசமடைந்த அர்ஜுனன் கண்ணனை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து பஞ்சபூதங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் நவகிரகங்களும் அனைத்து தேவாதி தேவர்களும் அண்ட சராசரங்களும் சகல ஜீவராசிகளும் உன்னுள்ளே அடக்கம் என்பதை உணர்ந்து கொண்டேன். உன்னை விட ஒப்பற்ற தெய்வம் வேறு இல்லை. உன்னை சரணடைகிறேன். இந்த விராட ரூபத்தை மாற்றி மீண்டும் என் வழிகாட்டியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் விளங்கும் தோற்றத்தை காட்டு என்று பிரார்த்தித்தான். அதன்பின் போரை தொடங்கி கண்ணனின் அனுகிரகத்தால் வெற்றி பெற்று தர்மத்தை நிலைநாட்டும் பணியில் தன் கடமையை செய்தான் அர்ஜுனன். யுத்தம் முடிந்து தர்மராஜ்யம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு முறை தன்னுடைய குருக்ஷேத்திர அனுபவத்தை அர்ஜுனன் நினைவு கூர்ந்தான். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! உன்னுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கும் வாய்ப்பு என் ஒருவனுக்குத்தானே கிடைத்திருக்கிறது. இது போன்ற உன் விஸ்வரூபத்தை வேறு யாரும் தரிசித்திருக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறேன் என்று கர்வத்தோடு சொன்னான். விஸ்வரூபத்தை தரிசித்த ஆனந்தத்தை விட அதை தரிசித்தவன் தான் ஒருவன் மட்டுமே என்கிற எண்ணம் அவனுக்கு மேலோங்கி நின்றது. கீதோபதேசம் கேட்ட பின்பும் அர்ஜுனனிடம் இந்த கர்வம் நீங்கவில்லையே என சிந்தித்த கண்ணன் அர்ஜுனனுக்கு ஒரு உண்மையை விளக்க விரும்பினான். புன்முறுவல் பூத்தவாறு, இல்லை அர்ஜுனா, குருக்ஷேத்திரத்தில் உனக்கு நான் காட்டிய விஸ்வரூபம் ஒன்றுமே இல்லை. மிக சாதாரணமான என் தோற்றமே அது. அதைவிட மேலான ஒரு விஸ்வரூபத்தை வேறு ஒரு சமயம் நான் காட்டியிருக்கிறேன். அதை காணும் பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்தது என்று பதில் சொன்னான் கண்ணன். அர்ஜுனனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை.
அப்படியா? யாருக்கு எப்போது அந்த தரிசனம் கிடைத்தது? அந்த பாக்கியசாலி யார்? எந்த வகையில் அது சிறந்தது என கேட்டான். நான் கோகுலத்தில் குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் மண்ணை தின்றேன். அப்போது என் தாய் என் வாயை திறக்க சொன்னாள். அங்கே ஒரு விஸ்வரூபம் தெரிந்தது. அகில உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் அத்தனை தேவர்களையும் என் தாய் அங்கே தரிசித்தாள். அவளுடைய தாயன்புக்கு கிடைத்த பரிசு அது என்று கூறினான் கண்ணன். எத்தனை உண்மை! தன்னையே விரிவாக்கி கொண்டு விஸ்வத்தில் வியாபித்து நானே அந்த பரந்த வெளி, நானே இப்பூ உலகு, நானே அண்ட சராசரங்கள் என்று அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திரத்திலே ஒரு விஸ்வரூபம் காண்பித்தான் கண்ணன். அப்போது அவன் பரந்த விண்வெளியில் வியாபித்து நின்றான். படைப்பின் உலகங்களும் தேவர்களும் ஜீவராசிகளும் சூரிய சந்திரர்களும் அவன் அங்கமாக நின்றனர். ஆனால் அவன் தாய் யசோதை கண்ட விஸ்வரூபமோ இதற்கு மாறுபட்டது. ஒரு சிறு குழந்தையின் பவளவாயில் ஒரு கவளம் தங்கும் சிறிய இடைவெளிதான் அது. அதனுள்ளே யசோதை அண்ட சராசரங்களும் அடங்கியிருப்பதை பார்த்தாள். இங்கே படைப்புகள் அனைத்தும் தன் சிறுவாயினுள் அடக்கம். அதனிலும் பறந்து நிற்பது தன்னுடைய சிறு குழந்தை வடிவம் என காண்பித்தான் ஸ்ரீகிருஷ்ணன். குருக்ஷேத்திரத்தில் கண்ணன் விஸ்வத்தில் வியாபித்தான். யசோதை முன் விஸ்வம் அனைத்தையும் தன்னுள் வியாபிக்க செய்து தான் விஸ்வத்தை விட விராடமானவன் என்று உணர்த்தினான். பகவானின் விஸ்வரூப தத்துவம் ஒரு விசித்திரமான உண்மையை விளக்குகிறது. ஒவ்வொருவரிடமும் நிறைந்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் சில சமயங்களில் குழந்தை போல் இருந்து நம்மை ஆட்டி வைப்பான். வேறு சில சமயங்களில் நமக்குள் ஒரு விஸ்வரூபம் எடுத்து நம் சக்திகளை எல்லாம் பெருக்கி செயற்கரிய செயல்கள் செய்வதற்கு உரிய வல்லமைகளை நமக்கு தந்தருள்வான். அந்த நாராயணன் நம்முள் நிறைந்திருக்கிறான் என்பதை பரிபூர்ணமாக நாம் உணர்ந்தால் எதற்கும் அஞ்சாமல் எல்லா சாதனைகளும் புரிந்து வெற்றியடையலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய வித்மஹே தாமோதராய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா, தன்யோஸ்மி.